வணக்கம், நான் உங்கள் தமிழன் சுபாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்குற காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடே வேடிக்கை பார்க்கும் ஒரு நாடு தான் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் ஆட்சி நடைபெறுதுங்க. பலருக்கும் தாலிபான் அப்படிங்கிறது யாரு, இவங்க தீவிரவாதியா, தாலிபான் அப்படிங்கிறது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, தாலிபான் உருவாக யார் காரணம், சீனாவா, பாகிஸ்தானா, அமெரிக்காவா, ரஷ்யாவா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு. சரிங்க, இவங்களோட ஆட்சியில என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிற முழு விளக்கத்தோட இந்த காணொலி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம பதிவேற்றம் பண்ற காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நாம தாலிபானை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அப்பதான் தாலிபான் எந்த இடத்துல உருவானது அப்படின்னு நமக்கு முழு விளக்கத்தோட தெரிய ஆரம்பிக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது உலகின் மிக பழமையான நாடுங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்தளவு பாரசீகர்கள், மங்கோலியர்கள் இவங்கெல்லாம் ஆட்சி புரியுறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி அங்க நடக்குது. ஆப்கானிஸ்தான் வந்து 1919 சுதந்திர நாடா பிரகடனம் பண்றாங்க. இதற்கு காரணமா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மன்னர் அமனுல்லா. மன்னர் அமனுல்லா வந்து ஆப்கானிஸ்தான் ஆட்சி புரிஞ்ச பிறகு ஆப்கானிஸ்தான் ஒரு புத்தெழுச்சி பெறுதுங்க. இவர் வந்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதே மாதிரி பெண்கள் பர்தா அணிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முற்போக்கு பேசி வந்தாரு. முற்போக்கு பேசி வந்தாலே அடுத்து அவ்வளவுதான், கிளர்ச்சி உருவாகும். கிளர்ச்சி உருவானதுனால அவரோட பதவி பறிக்கப்படுது. மன்னர் அமனுல்லாவுக்கு பிறகு அவரோட உறவினர் நாதிர் கான் வந்து அங்க ஆட்சி அமைக்க வர்றாரு. இவர் சிறப்பா 4 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிகிறாரு. ஆனா இது பிடிக்காம அவரையும் படுகொலை செய்யறாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, அவரோட பையன், நாதிர் கானோட பையன் ஷாகிர் ஷா அங்க வந்து உள்ள வர்றாரு. ஷாகிர் ஷாவை பொறுத்தளவு 1933 இருந்து 1973 வரைக்கும் சிறப்பான ஆட்சி புரிகிறாரு. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வந்து ஆப்கானிஸ்தான் ஆள்றாரு. 40 வருஷம் ஆட்சி புரிஞ்சாலே அடுத்து ஒரு சில பிரச்சனை வரும். அது யாரால பாத்தீங்கன்னா, அவரோட சொந்தக்காரர் தாவூத் அப்படிங்கிறவரால தான். சோ தாவூத் பாத்தீங்கன்னா ஒரு சதி திட்டம் தீட்டி அவரு ஆப்கானை வந்து கைப்பற்றாரு. ஆனா 1978 தாவூத் குடும்பமே சுட்டுக் கொல்லப்படுது. இந்த இடத்துல யார் வர்றான்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா உள்ள வருது. இப்போ ரஷ்யா ஏன் மூக்க நுழைக்கு அப்படிங்கிற பலவிதமான சந்தேகம் எல்லா நாட்டுக்குமே உருவாகுது. தாவூத்தோட கொலை பின்னணியில யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யாவும் அங்க இருக்கிற கிளர்ச்சியாளர்கள் தான். ஆமாங்க, இந்த கிளர்ச்சியாளர்கள் போராடிய அந்த ஹபிசுல்லா அமீன் அப்படிங்கிற ஒரு ஆட்சி அங்க அமையுது. அடுத்து ரஷ்யா என்ன நினைக்குது, ஹபிபுல்லா அமீனையும் காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஹபிபுல்லா அமீனையும் காலி செஞ்சு காபூல கைப்பற்றுது. இப்போ ஆப்கானிஸ்தான் ஆட்சி புரியுது யாருன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா. ரஷ்யா உள்ள வந்தனால அதுல எரிச்சல் அடைகிற ஒரே நாடு எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான். ஏன்னா பக்கத்து நாடு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சில கிளர்ச்சியாளர்களை, சில கிளர்ச்சி குழுக்களை வந்து பாகிஸ்தான் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஆப்கானிஸ்தானுக்குள்ள அனுப்புது. அதே நேரத்துல ரஷ்யாவோட பனிப்போர் செஞ்ச அமெரிக்காவும் தன் பங்குக்கு உள்ள வருது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சவுதியும் உள்ள கை கோர்க்குது. ஸோ வந்து இந்த 3 நாடும் சேர்ந்து ரஷ்யாவை வெளியேற்றதுக்கு அவங்க சதி திட்டம் திட்டுறாங்க. ஸோ அதனால பலதரப்பு எதிர்ப்புகளை கையாள முடியாம ரஷ்யா மூட்ட முடிச்சுகளோட 1989 வெளியேறுது. சரி, 10 ஆண்டு ஆட்சி புரிஞ்சாச்சு, நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வெளியே போன உடனே அமெரிக்காவும், ரஷ்யா வெளியே போயிட்டு இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் வெளியே போகுது. இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் வெளியே போயிடுச்சு அப்படின்னாலே உள்ள யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த கிளர்ச்சியாளர்கள். ஸோ அந்த கிளர்ச்சியாளர்கள் தனித்தனியா பிரிஞ்சு சில உறுப்பினர்கள் சேர்த்து தாலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இந்த இடத்துல தாங்க மெயின் பாயிண்ட் வருது. ஸோ இந்த தாலிபான் அப்படிங்கிறது எந்த இடத்துல உருவாருது, அந்த கிளர்ச்சியாளர்களோட ஒரு சில உறுப்பினர்கள் சேர்ந்து தாலிபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. பயங்கரமா சிதைவடைந்த ஆப்கானிஸ்தானை யாருமே கண்டுகொள்ளாத நேரத்தில் இந்த தாலிபான்களோட அமைப்பு வந்து எழுச்சி பெறுது. 1996 பார்த்தீங்கன்னா காபூலை கைப்பற்றுறாங்க. அதே மாதிரி மத அரசியல கையில் எடுத்ததுனால 2000 90% ஆட்சியை வந்து தாலிபான் அமைப்பு அங்க ஆப்கானிஸ்தான் நடைபெறுது. சரிங்க, இப்போ இவர்களுடைய தாலிபான் ஆட்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் 5 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து அவங்க படிக்க கூடாது, பெண்கள் தனியா போக கூடாது, ஆண்கள் தாடி வளர்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து பர்தா அணியணும், அவர்களுக்கு கண்ணு மட்டும்தான் தெரியணும் இப்படிங்கிற பயங்கரமான ஆட்சி அங்க அமையுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய தண்டனைகளும் வந்து பயங்கரமா இருக்கும். அது போல டிவி, இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரம் இது எதுவுமே வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடாது, யாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சட்டம் அங்க கொண்டு வர்றாங்க. இதை மீறுவோருக்கு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் செஞ்ச ஒரே ஒரு நல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா, லஞ்சம் ஒழிக்கப்படணும், அதே மாதிரி போதைப் பொருள் உற்பத்தி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் அவங்க பண்ணாங்க. அதே சமயம் தாலிபானோட ஆட்சியை வந்து எந்த நாடும் கண்டுகொள்ள, அவங்களுடைய அராஜகத்தை எந்த நாடும் பார்க்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவங்க அதிகரித்து கொண்டே போயிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் பாம்பியன் அப்படிங்கிற நகரத்தில் பெரிய புத்தர் சிலையை உடைக்கிறாங்க. இந்த செயல் வந்து உலகத்தையே கலகத்தை ஏற்படுத்திச்சு. இந்த நேரத்தில் தான் 2001 செப்டம்பர் 11 அன்னைக்கு அமெரிக்காவோட ரெட்ட கோபுரத்தை தாக்குனாங்க. இதற்கு மூளையாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அல்கொய்ரா தீவிரவாதி பின் லேடன். ஸோ அல்கொய்ரா தீவிரவாதி பின் லேடனை பாலூட்டி சீரோட்டி வளர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான். இதனால கோபமடைந்த இந்த அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, பின் லேடனை உடனே எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கி.
பில்லேடனா அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்குது. அமெரிக்கா யோசிக்கிறதுக்கு தான் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் கொடுக்குது. ஆனால் ஆப்கானிஸ்தான் எந்த தகவலும் அவங்களுக்கு சொல்லல. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்கிட்ட போர் தொடுக்குது. 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவோட இரட்டை கோபுரம் தாக்கப்படுது. 2001 நவம்பர் 13 காபூலை கைப்பற்றாங்க. இப்போ அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்குது. தாலிபான் அமைப்பு வந்து சிதறடிக்கப்படுது. அதோட தலைவர் முல்லா உமர் வந்து தலைமறைவானார். 2013 அவரும் இறந்ததாக ஒரு குறிப்பீடும் இருக்குதுங்க. அதே நேரத்தில் பின்லேடன் பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கு தப்பி போயிடுறான். இப்போ தாலிபான் இல்லாத ஆப்கானிஸ்தான் ஒரு அமைதி நிலைக்கு வருது. இதுக்கப்புறம் ஒரு தேர்தல் நடக்கு. அதில் அமெரிக்காவோட உற்பத்தியான அந்த அஷ்ரப் கனி அப்படிங்கிறவர் அதிபராக நியமிக்கப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2001 ஆப்கானிஸ்தானை தத்தெடுக்க அமெரிக்கா. தாலிபான் பிரச்சனை செய்யும் பொழுதெல்லாம் அப்பாவி தேடும் குழந்தை போல அஷ்ரப் கனி வந்து அமெரிக்காவோட ஒரு புகார் சொல்லுவார். அமெரிக்கா என்ன பிரச்சனை அப்படிங்கிற இதில் அவங்க வந்து தாலிபானை விரட்டடிப்பாங்க. இந்த நேரத்தில் தான் 2011 பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த பின்லேடனை அலேக்கா தூக்குறாங்க. பின்லேடனுக்கு முடிவு கட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பின்வாங்குது. இதனால தாலிபான் திருப்பியும் முன்னாடி வருது. இது முன்னாடி வந்தவொடனே அஷ்ரப் கனி அவரோட அரசு பயப்படுது. அஷ்ரப் கனி பயந்த மாதிரியே 2018 அமெரிக்கா தாலிபான் இவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தை ஒன்று நடத்துகிறாங்க. தாலிபானோட பேச்சுவார்த்தையை புரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ட்ட போய் இனிமேல் எல்லாத்துக்கும் எங்களை கூப்பிடாதீங்க, எங்களுடைய போர் வீரர்களும் அங்கே பலியாகிறாங்க, அதே மாதிரி எங்களுடைய பணமும் வீணாகுது அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் 2020 பிப்ரவரியில் வந்து கர்த்தாரில் ஒரு அமைதி ஒப்பந்தம் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய படைகள் இன்னும் 14 மாதத்தில் வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு. இதை கேட்ட உடனே ஆப்கானிஸ்தான் நடுநடுங்குது. கிட்டத்தட்ட அமெரிக்காட்ட கெஞ்சுது, தயவு செய்து இங்கேருந்து போகாதீங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. ஆனால் அமெரிக்கா தன் முடிவில் எந்த மாற்றமும் இல்ல, நான் வெளியேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்குது. இதுக்கப்புறம் இந்தியாட்ட உதவி கேட்டார் அதிபர் அஷ்ரப். ஆனா அப்பேற்பட்ட நாடே ஓடி போகக்குள்ள நமக்கு எதுக்கு ஊர்வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி கொண்டது இந்தியா. 14 மாசத்துல நாங்க வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லி இந்த அமெரிக்கா பாத்தீங்கன்னா அதற்கு முன்னதாகவே அப்படி வெளியே போயிடுறாங்க. இதை எதிர்பார்த்து காத்திருந்த தாலிபான் பாத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர்றாங்க, காபூல கைப்பற்றாங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் முழுவதுமே பாத்தீங்கன்னா தாலிபானோட கண்ட்ரோல வந்துருச்சுங்க. தாலிபான் உள்ள வந்ததுமே ரத்தம் இல்லாம சத்தம் இல்லாம ஆப்கானிஸ்தான் விட்டு அபேசானாரு அஷ்ரப் கனி. இப்போ ஆப்கானிஸ்தான் ஆளப்போற தாலிபான் அவரோட தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குதுங்க. ஏற்கனவே முல்லா உமர் அத தலைவர் வந்து இறந்தனால அதோட இணை நிறுவனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்துல் கனி தான் ஆள போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் எப்போ போவான், தின்ன எப்போ காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல கை வைத்து காத்திருந்தது சீனா. கொண்டாட்டத்தில் உச்சகட்டத்தில் இருக்குதுங்க. இந்த சீனாவோட சந்தோஷத்துக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே மிகப்பெரிய படைதளம் இருக்கக்கூடியது அமெரிக்கா, அது தன்னோட கூடாரத்தை காலி பண்ணிட்டு ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குதுங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம் இந்த நாட்டிலாம் உள்ள இறங்கின இந்த சீனா ஆப்கானிஸ்தான்லையும் உள்ள இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழம் பார்த்துருக்கு. இந்த காரணத்தினால தான் தலகால் புரியாம சந்தோஷத்தில் இருக்குது சீனா. இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலிபானுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஆதரவு கொடுத்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். அது இப்போ பயங்கரமான பதட்டத்தில் இருக்குதுங்க, நடுநடுங்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற வரைக்கும் ஓகே, ஆனால் இந்த தாலிபான்களோட கிளை குழுக்கள் பாகிஸ்தானில் கொஞ்சம் உருவாக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இஸ்லாமாபாத்தை நோக்கி படையெடுத்து வந்தாச்சுன்னா நம்மளோட கதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பயந்துட்டு இருக்கு. சரிங்க, இப்போ இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 20 வருஷமா தன்னோட முதலீடை வந்து ஆப்கானிஸ்தான்ல போட்டிருக்கு. இப்போ ஆப்கானிஸ்தான் தாலிபான் வசம் வந்ததுனால என்னதான் பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் சின்ன சின்ன முட்டல் முதல் இருந்தாலும் தாலிபான் பாகிஸ்தான் பக்கம் தான் இருக்கும். அடிச்சாலும் பிடிச்சாலும் அண்ணன் தம்பி நீ தாண்டா நான் தாண்டான்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தாலிபானோடு எப்போதுனாலும் கூட்டு சேர்க்கும். இது பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலை இந்தியாவுக்கு கொடுக்கும். உலக நாடோட உறக்கத்தை கலைச்சிட்டு உற்சாக பவனி வருது தாலிபான் தீவிரவாத குழு. போர் சூழலில் புதைந்துண்ட ஆப்கானி தேசம் எப்போது மீண்டலும். ஆப்கான் தேசத்தை வந்து நம்ம அசை போட்டா ரத்தமும் வீரங்கும் தான் எஞ்சி நிற்கும். பேரரசுகளின் சவக்குழி அப்படின்னு வர்ணிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். இந்த சவக்குழியில் இப்போ மல்லாந்து கிடக்குதுங்க. அகதிகளை உற்பத்தி செய்து ஆப்கானி தேசம் எப்பன்னா அமைதி குடியேறும். இந்த மாதிரி பயத்தெல்லாம் எதிர்நோக்கி நிற்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்கு. ஆனால் இந்தியா எந்த நிலையிலும் அடிபணியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த காணொலி பற்றி கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே போல பல தகவலை தெரிந்து கொள்ள நம்மளுடைய புதிய வீடியோ சேனலோட இணைந்திருங்க. நன்றி. புதிய வீடியோக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.